نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் தனிச்சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில நாம் எல்லாம் திரளாக குழுமியிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்புகளில மனிதன் ஒரு காலத்திலும் கடவுள் தன்மையை பெற முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. அதேபோல மனிதனுக்கும் கடவுளுக்கும் மத்தியில் இடைத்தரகர்கள் கிடையாது, இது இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பு. மனிதர்கள் அவர்களுடைய பலவீனங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எளிமையான நடைமுறைப்படுத்த ஏற்றதான ஒரு வாழ்க்கை நெறியாக அமைந்திருப்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு சிறப்பு என்றெல்லாம் இதற்கு முந்தைய நாட்களிலே நாம் தெளிவாக விளங்கினோம். அந்த வகையில் இஸ்லாத்தினுடைய இன்னொரு தனிச்சிறப்பு, உலகத்தில் உள்ள எந்த மார்க்கத்திலும் காண முடியாத ஒரு தனிச்சிறப்பு. இன்றைக்கு கூட இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கக்கூடிய தனிச்சிறப்பு. அது என்ன சிறப்பு என்று சொன்னால், மனிதர்கள் அனைவரும் சமமானவர்கள். மனிதர்களுக்கு மத்தியில் எந்தவிதமான ஏற்றத்தாழ்வுகளும் கிடையாது. இந்த சித்தாந்தம் இஸ்லாத்திற்கு மாத்திரமே உரித்தான ஒரு தனிச்சிறப்பு. நாம் உலகத்திலே பார்க்கிறோம், ஒரு பழமொழி சொல்வார்கள், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள். காக்கையா இருந்தா கூட அதனுடைய குஞ்சு வந்து அதுக்கு பொன் குஞ்சுன்னு தான் சொல்லும், தங்க குஞ்சுன்னு தான் நினைச்சுக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குமே அவன் பேசுற மொழி இருக்கு பாருங்க, அது சிறந்த மொழியா தெரியும். மொழி சிறந்ததா தெரிஞ்சா என்னவாக அந்த மொழி பேசுற இவனும் சிறந்தவன் ஆயிக்கிறான். நாங்கள் எல்லாம் வந்து தமிழ் பேசக்கூடிய மக்கள், தமிழன் தான் சிறந்தவன் சொல்லுவான். மலையாளம் பேசுறவன் அதையே சொல்லுவான். மலையாளம் பேசுற என்ன சொல்லுவான் கேட்டா, எந்த பாச சிறந்த ஒரு பாச, அதனால மலையாளிகள் ஆகிய நாங்கள் தான் சிறந்தவர்கள் அப்படிமா. ஆங்கிலம் பேசுறவன் ஆங்கிலத்தை சொல்லுவான், ஹிந்தி பேசுறவன் ஹிந்தியை சொல்லுவான், அரபி பேசுறவன் அரபியை சொல்லுவான். ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவனும் தன்னுடைய மொழியை சிறந்ததுன்னு சொல்லிக்கொண்டு அதனால தானும் சிறந்தவன்டுக்குவான். தன்னுடைய மொழி சிறந்ததுன்னு சொல்லிக்கிட்டு அதனால இந்த இனத்திற்கு நிகராக ஒரு இனம் இல்லைமா. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவனும் அவன் இனம்தான் சிறந்த இனம். இப்படியான சிறப்புகளை வந்து மனிதன் கற்பித்துக் கொண்டிருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரதேசத்துல வாழ்வான். இந்த பிரதேசம் எல்லாம் உலக உருண்டையில கடவுள் போடல, உருண்டையா மொத்தமா தான் இருக்குது. இந்த பிரதேசம் எல்லாம் கோடு போட்டிருக்கிற உலக உருண்டை எடுத்து பாருங்க, மனிதன் தயாரிக்கிற உருண்டையில இருக்கும். மனிதன் தயாரிக்கிற உருண்டையில இது இந்தியா பாகிஸ்தான் மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் தமிழ்நாடுன்னு அது இருக்கும். அல்லாஹ் படைச்சிருக்கிற உருண்டை இருக்க அதுல நீங்க ஏறி ஒரு சுத்தி சுத்தி வந்தீங்கன்னா அதுல தமிழ்நாடும் இருக்காது, ஆந்திராவும் இருக்காது, இந்தியாவும் இருக்காது, பாகிஸ்தானும் இருக்காது, ஒரு உருண்டை தான் இருக்கும். அப்ப இந்த பிரதேசங்கள் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டோம், நம்மளா போட்டுக்கிட்டோம். ஆனாலும் மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, தமிழ்நாட்டில் வாழ்றவன் இந்த பிரதேசம் தான் சிறந்த பிரதேசம்ங்கிறான், இந்தியாவில் இருக்கிறவன் இந்த மாதிரி ஒரு நாடு உண்டுமாங்கிறான்.
பாகிஸ்தான்ல இருக்கிறவனை கேட்டா அவனாக தான் சொல்றான், இந்த மாதிரி ஒரு நாடு உலகத்தில் ஏது, தாய் மண்ணே உன்னை வணங்குகிறோம், வந்தே மாதரம், இந்த மண்ணே உன்னை வணங்குகிறோம் அர்த்தம். இவன் வந்தே மாதரம் சொல்ற மாதிரி அவன் அந்த மண்ண வந்தே மாதரம்மா, அமெரிக்காக்காரனுக்கு அவன் வந்தே மாதரம் இந்த மொழியில சொல்லாம இருக்கான் வங்காள மொழியில. ஆனா அவனும் அந்த மண்ணை மதிக்கத்தான் செய்வான். அது மாதிரி அவன் வாழக்கூடிய பிரதேசத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரதேசம் புனிதமானதுன்னு சொல்லுவான் ஒருத்தனும். ஒவ்வொருத்தனும் காடா இருந்துச்சு இந்த உலகம், மனிதன் வாழ்வதனால் அதுக்கு ஒரு புனிதம் வரும் அந்தஸ்து கிடைச்சிருக்கே தவிர பூமி ஒன்னும் புனிதமான பகுதியில் தனியா ஒண்ணு கிடையாது. ஆனா என்ன நினைக்குவான், அங்க உள்ள தண்ணீர் வசதி மற்ற வசதிகளுக்கான ஒரு பக்கத்தில் குடியேறி அது ஒரு ஊரா உண்டாகி போயிடும். உண்டான உடனே இது ஒரு புனிதமான இடம், இந்த பூமி உருண்டையிலே இந்த பாரதம்ங்கிறது தனியான சிறந்தது மகிமை, இவன மாதிரி அவன் நடந்துடுவான். இவன் சொல்ற மாதிரியே ஒவ்வொரு நாட்டுக்காரனும் என்ன செய்வான், இது அது சிறந்தவன்னு கேட்டு அதனால நான் சிறந்தவன், நான் யாரு தெரியுமா, நான் வந்து இந்தியாக்காரன், நான் யாரு தெரியுமா, நான் அமெரிக்காக்காரன், அவன் அமெரிக்காக்காரன் அவன் சிறந்தவரான், இவர் இந்தியாவில் பிறந்ததுனால இவர் சிறந்தவரான். இப்படியாக வாழ்கிற பிரதேசத்தை வைத்துக் கொண்டு என்ன செய்யறான், ஒருத்தன் தன்னை உயர்ந்தவன் என்று சொல்லிக் கொள்றான், மற்றவனை எல்லாம் தாழ்ந்தவன் சொல்றான். இதே மாதிரி மொழியை வச்சு சொன்னான், பிரதேசத்தை வச்சு சொன்னான், அவன் சார்ந்து இருக்கிற குளம் இருக்குதுல்ல குளம் கோத்திரம் அதை வச்சுக்கிட்டு உயர்வு கற்பிச்சுக்கிடுவான். என்னடா நாங்க எந்த குளம் தெரியுமில, அது குளம் என்பது பல வகையில் உண்டாகும். குளப்பெருமை என்பது எப்படி எல்லாம் உண்டாகும், ஒரு காலத்துல உணவு ஒருத்தவன் நல்ல ஆட்சி கொண்டு போயிட்டான்னு வைங்களேன், அந்த சந்தையில் ஒருத்தன் வந்திருப்பான், நாங்க யாரு தெரியுமா, வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரையில் உள்ளவன் சொல்லிக்கிறான். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தவங்க ஆட்சி பண்ணான்ல அவனை பத்தி எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அவனுடைய பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டோம், ஒரு உயர்ந்த காரியாயிருவாரு. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் யாரு தெரியுமா, நான் கட்டபொம்மனுடைய வாரிசு பரம்பரை அப்படிமா, இவன் நான் திப்பு சுல்தான் வாரிசுதாமா, இவன் இவன் திப்பு சுல்தான் வாரிசுமா, அவன் கட்டபொம்மை வாரிசுமா, இந்த கட்டபொம்மனுக்கு இந்த வழித்தோன்றலா இருக்கிறதுனால இவர் சிறந்தவரம், இவர் சிறந்துட்டாராம், அவர் திப்பு சுல்தானுடைய வழித்தோன்றலா இருக்கிறதுனால அவர் சிறந்துட்டாராம். அப்ப எந்த குளத்துல எந்த கோத்திரத்துல ஒருத்தன் உருவாகிறான் என்று வைத்துக் கொண்டு அவன் அவன் அந்த கோத்திரத்தின் அடிப்படையில் என்ன செய்யறான், சிறப்பு இருப்பதாக நினைத்துக் கொள்கிறான். ஆனா இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் இதுல எந்த மாதிரியான பார்வை சரியானதோ, அறிவுக்கு ஏற்றதோ, நியாயமானதோ, எந்த காலத்திலையும் குறை சொல்ல முடியாததோ, அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தை உலகத்தில் எடுத்து வச்சது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். எப்படி எடுத்து வைக்கிறது, ஒருவன் உலகத்தில் அதாவது இறைவன் சிறந்தவன் யாரு, கடவுளுக்கு அந்தஸ்தில் உயர்ந்தவன் யாருன்னு பார்க்கறதா இருந்தா உலக நடவடிக்கைகளை நம்ம பார்க்கணும். உலக நடவடிக்கையில் நம்ம எப்படி நடந்து கொள்றோமோ அதையே அளவுகோல வச்சு பார்த்த முடியும் சொன்னா இவங்க சொல்ற எல்லாம் தவறுன்னு விளங்கி போயிடும். எப்படி விளங்குன்னு வச்சுக்கிறோமே, ஒருத்தர் கட்டபொம்மன் பரம்பரைக்காரரு, கட்டபொம்மன் பரம்பரைக்காரரு ஒரு ஆள் கொலை பண்ணிவிட்டாரு வச்சுக்கிறோம், இந்த கட்டபொம்மன் பரம்பரை போயிட்டு வாங்க சொல்லுவானே அவனாச்சு, என் வீட்டுல உள்ள ஒரு ஆள் கட்டபொம்மனுடைய வாரிசு கொலை பண்ணிட்டாரு, அப்ப நான் என்ன பண்ணுவேன், கட்டபொம்மன் வாரிசு எனக்கு என் வீட்டுல ஒரு ஆள் காலி பண்ணிட்டியா இல்லையா அப்படின்னு நான் பார்ப்பேன். நான் ஒவ்வொருத்தனும் பார்ப்போமா, நீங்க மத்தவங்க கூட செஞ்சா எனக்கு கோபம் வரும், நீங்க கட்டபொம்ம வாரிசு கொலைப்பண்ணா நான் கோபப்பட முடியுமா, போயிட்டு வாங்க கட்டபொம்மன் போயிட்டாரு பரவாயில்ல சொல்லுவோமா. அப்ப நம்ம உலகத்தினுடைய நடைமுறைகள்ல வந்து எவன் செய்யறான்னு நான் பார்க்க மாட்டேன், என்ன செய்யறான்னு பாக்குறோம், உலக நடைமுறையில் நம்ம என்ன பாக்குறோம்னு கேட்டா செய்யறவன் யாருன்னு ஆளை பார்க்க மாட்டேங்கிறோம், என்ன செஞ்சிருக்கிறான் இவன், என்ன வேலை பண்ணிருக்கிறான் அப்படிங்கறத வச்சுதான் நம்ம கோபமோ அவனுக்கு பிரியமோ வருது. அதே மாதிரி வச்சுக்கிறோமே, நம்ம வீட்டில் ஒருத்தர் கொலை பண்ணிவிட்டா நம்ம தமிழன் தானே, மலையாளத்தை மட்டும் கொண்டு இருந்தா வேற நடக்கிறது வேற, நீ தமிழ் பேசுற நீ தானே கொண்டு பரவாயில்ல போயிட்டு வா சொல்லுவோமா, தமிழன் வந்து தமிழ் பேசுறவன் நம்ம தமிழ் இனத்துக்கார, தமிழ் இனத்துக்கார நம்ம வீட்டில் வந்து நினைச்சிட்டான் திருட்டிட்டு போயிட்டான், ஓ தமிழன் தான் திருந்த போயிட்டு வா, மலையாளியா இருந்தா கர்நாடகத்துக்காரனா இருந்தா நடக்கிறது வேற, ஆந்திராக்காரன் வந்திருந்தா கொண்டிருப்பேன், நீ நம்ம தமிழனா சொல்லுவோமா அவனாச்சு. அப்ப அவன் தமிழனா இருந்த ஏன திருண்ண ஏன் சத்தையா எடுத்து தவிர நீ தமிழே ஆனால் சரின்னு சொல்லுவோமா. அப்ப இந்த குளம் இனம் மொழி இதெல்லாம் வந்து போலி, இதனால எல்லாம் ஒரு சிறப்போ ஒரு சலுகையோ ஒரு அந்தஸ்தோ இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவனவனுக்கு பாதிக்கும் போது எப்ப விளங்குவான், அவனவனுக்கு பாதிக்கும் பொழுது நீ அவனை வந்து தமிழன் பார்க்க மாட்டான், குற்றவாளி தான் அவன் மனுஷன் தான் பார்ப்பான், நீ ஒரு குற்றம் பண்ணிருக்கிற, நீ சொந்தக்காரன் செஞ்சால் அப்படித்தான் நினைக்குவான்,
அண்ணன் தம்பிக்குள்ள பங்காளி ஒருத்தன் சண்டையை ஒருத்தன் நிலத்துக்கு சண்டை போடும் போது கூட அண்ணன் தம்பியை வெட்ட போறான், தம்பி அண்ணனை வெட்ட போறான், அங்க உறவு கூட நிக்கல, அங்க என்ன வருது, அபகரிக்கிற முன்னாள் நிக்குது, அவன் நேர செயல்கள் தான் வருது. அப்ப எந்த ஒரு உயர்வு தாழ்வு கொடுப்பதா இருந்தாலும் இது உயர்வு கொடுக்கிறதுக்கு தாழ்வு கொடு. கவர்மெண்ட் எடுத்து மனுஷன் ஓட்டுறோம், ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கிறோமே, நான் கொலை பண்ணிவிட்டேன், நான் கொலை பண்ணவனே என் பிள்ளைய பிடிச்சி சொல்லி தூக்கல போடுற நான் சொல்லுவானா, நான் கொலை பண்ண என்னை தேடி பிடிக்கணும், அதான் எந்த கவர்மெண்ட் செய்யும். உலகத்தில் உள்ள எந்த ஆட்சியாளனும் வந்து ஒருத்தனையும் தப்புக்காக வேண்டிய அவனுடைய அத்தாவையோ அவனுடைய தகப்பனையோ அவனுடைய அண்ணனையோ அவனுடைய தம்பியோ கொண்டு போய் தண்டனைக்கு கொடுக்கவே மாட்டான், எவன் செஞ்சிருக்கிறான் அவனதான் தேடுவான். அப்ப என்ன விளங்குது, சாதாரண ஒரு அறிவு, பெரிய ஆய்வுகளும் ஆராய்ச்சியில வேண்டியதுல சாதாரண அறிவு குப்பிடப்படுறது கூட மதத்தின் பெயரால் சில பேர் மூல செலவு செய்யப்பட்டனால விளங்க மாட்டேங்க அவங்களுக்கு. ரொம்ப பெரிய தத்துவம் சொல்லக்கூடிய ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப அற்பமான விஷயம், கடுகளவுக்கு மூளை இருந்தாலே விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம், ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்க தேவையில்லை விளங்குறதுக்கு, அவ்வளவு சின்ன விஷயம். ஆனாலும் பெரிய பெரிய பட்டதாரி நீதிபதி வக்கீல் அமைவுமே எழுதுறவன் அவன் பெரிய எழுத்தாளர் சிந்தனை அறிவுஜீவிங்கிறான், அவனுக்கு விளங்க மாட்டேன், என்னதுறான், பாரம்பரியம் இருக்குங்கிறான், கொலப்பெருமை இருக்குங்கிறான், இந்த ஜாதியில நான் பிறந்தனா நான் வசந்ததாங்கிறான், நீ அந்த ஜாதியில பிறந்தனா நீ மட்டமானவங்கிறான். பகுத்தறிவு இயக்கங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவனே மொழி அடிப்படையில் உயர்வு கற்பிக்கிறான், பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிறான் ஒரு பக்கத்துல, அவன் என்ன செய்யறான், தமிழன் என்றோ இனம் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அப்படிங்கிறான். சொல்றான் நாங்க எப்படி விட்ட என்ன தெரியுமா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி மூத்த கூடி தமிழ்ங்கிறான், கல்லு மண்ணு தான் தோன்றதுக்கு முந்தைய ஆகாயத்தில் பறந்து கிடக்கிற நம்ம இருக்குது, வாழ்ந்துருக்கா கல்லு மண்ணுலாம் தோன்றதுக்கு முன்னாடியே நாங்க தோன்றிட்டோம் அப்படிங்கிறான். அப்ப இது இவன் சொல்ற இவன் சொல்றான் இல்ல, ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், இந்த பகுத்தறிவாதி யார் சொல்றான் வேடிக்கை, அறிவை பயன்படுத்தக்கூடியவன் சொல்லிக் கொள்ளக்கூடியவன் அந்த மக்களை உணர்ச்சியை தூண்டிவிட்டு அறிவை மழுங்க வச்சு நீ பேசுற மொழியினால் நீ சிறந்தவன் அப்படிங்கிறான். நான் கேட்கிறேன், இந்த மொழி நாம் தேர்ந்தெடுத்து வந்ததா, சாதாரண ஒரு லாஜிக், எந்த ஒரு சிறப்பு ஒருவன் கொடுக்கறா இருந்தாலும் அதை அவன் தேர்வு செய்யணும். இப்ப நம்ம பேசுற மொழி இருக்குல்ல, நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பேசணும்னு நான் தேர்ந்தெடுத்துக்கணுங்க வந்தனா, இல்ல அது தற்செயல், நான் தமிழ்நாட்டில் பிறந்த இந்த பிரதேசத்தில் பிறந்தனே நான் ரொம்ப சண்டை போட்டு கடவுள்கிட்டயோ இல்ல என் அத்தா மாட்டையோ நீ கண்டிப்பா தமிழ்நாட்டில் போய் என்னை பத்திருக்கேன்னு இப்படி நம்ம ஏதாவது செஞ்சோமா, நான் இங்க பிறந்தது தற்செயல், நான் இந்த மொழி பேசுறது தற்செயல், இதுக்காக நான் உழைக்கல, இதுக்காக நான் பாடுபடல, நான் உயரமா இருப்பது, நான் குள்ளமா இருப்பது, நான் கருப்பா இருப்பது, நான் சிவப்பா இருப்பது, நான் குண்டா இருப்பது, நான் இதெல்லாம் எப்படி தற்செயலானதோ, இது நான் உழைக்கலையோ அதுவாக வந்து கொண்டதோ, அந்த மாதிரியான ஒரு அம்சம் தான் எது, ஒரு மொழியை பேசுறது, ஒரு பிரதேசத்தில் வசிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம உழைப்பு உள்ளதில்லை, உழைச்சா அது சிறப்புன்னு சொல்லலாம். இப்படி ஒருத்தன் படிக்கிறான், இன்னொருத்தன் படிக்கல, ஒன்னாம் கிளாஸ் ஒருத்தன், ஒருத்தன் பிஏ, ரெண்டையும் சமம்னு நம்ம சொல்ல மாட்டேங்க. இந்த ஒன்னாம் கிளாஸ்ங்கிறத இவன் திமுருல ஒன்னாம் கிளாஸா இருக்கிறான், இந்த பிஏக்கு போனவன் அவன் உழைச்சி பிஏ வேணும், தற்செயலாம திருச்சிடல யாரும், அவன் பாடுபட்டான், அவன் உழைச்சான், மற்றவங்களோட கவனம் பொழுதுபோக்குல ஈடுபடல, அவன் புஸ்தகம் கையமா தெரிஞ்சான், பாஸ் ஆனா, டிகிரி வாங்கினா, இது பாராட்டலாம். அந்த பாராட்டுவதா இருந்தா அந்த செயலை அவன் செஞ்சிருக்கணும், பாராட்டுறதா இருந்தா அந்த செயலை என்ன செய்யணும், அவன் செஞ்சிருக்கணும். அவன் செய்யாம அவன் வந்து கடவுளா பார்த்த தற்செயலா பார்த்த ஒன்று வந்துருச்சு, அதை வச்சுக்கிட்டு உயர்வதாக கற்பிக்க கூடாது. அப்ப இன்னைக்கு உலகம் கூட நீங்க எடுத்து பாருங்க, எல்லா மதத்தினுடைய சித்தாந்தங்கள் இந்த விஷயத்துல இவங்களுக்கு அறிவு இருக்குதான்னு நினைக்கிற மாதிரி, அறிவு கொஞ்சமாச்சு அவங்களுக்கு இருக்குதா இல்லையா என்று நினைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற வர்ணாசிரமம் ஒரு கொள்கை நம்ம இந்தியாவில் இருக்குது. வர்ணாசிரமம் என்ன, மனிதர்களை வந்து நான்கு வர்ணங்களாக, நான்கு இனங்களாக பிரிக்கிறாங்க, நான்கு வகையாக பிரிக்கிறாங்க, அதுல முதல் தரம், ரெண்டாம் தரம், மூன்றாம் தரம், நாலாம் தரம் சொல்லி நாலு தரமா பிரிச்சிடுறாங்க. அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அவங்க எல்லாம் யாரு, அந்த குளத்துல பிறக்கிறவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இந்த குளத்துல பிறக்கிறவங்க எல்லாம் ரெண்டாவது குவாலிட்டி, இந்த குளத்துல அவன் மூணு, இவன் நாலு, இதுல சேராத ஒருத்தருக்கான் பஞ்சமருந்து, அவன் அஞ்சாம் ஜாதி, பஞ்சமருந்து பாஞ்சின அஞ்சு, பஞ்சமருந்து அஞ்சாம் ஜாதி, அது ஒரு தனியா இருக்கிறான். அப்ப இந்த நாலு போக பஞ்சமரு வேற தனியா இருக்கிறாங்க. அப்ப அஞ்சு வகையாக மனிதர்களை வந்து நான்கு வர்ணங்களாகவும், வர்ணங்களில் சேர்க்க முடியாத தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்றோம் இல்லையா, திண்ட தகாதவர்கள், அவர்கள் ஒரு பக்கம் பிரிச்சுட்டு
இதெல்லாம் வந்து நான் கேட்கணும். இந்த உயர்வு தாழ்வுனா உழைப்புனால கிடைச்ச உயர்வா? இல்ல, உழைப்புனால கிடைக்கல. அந்த குளத்தில் பறந்துட்டாராம் இவர், இந்த குளத்தில் பறந்தார், அதனால கீழே உள்ளவரா அவர், அந்த குளத்தில் பறந்துட்டாராம், அதனால அவர் வந்து வசந்தவரான். இதான் அந்த உயர்வு தாழ்வுக்கு அளவுகளை வச்சிருக்கிறான். இதை ஒரு அறிவுள்ள எவனால விட்டுக்கிற முடியுமா? ஒரு அறிவுள்ளவன், ஒரு சிந்திக்கக்கூடியவன், கொஞ்சமாச்சும் மூடி. இது எப்படி நம்ம அந்த குடும்பத்தில் பிறந்ததுனால நம்மளுடைய வசந்தவங்களாகும்? அதை நினைக்க மாட்டேங்கலாம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்களா, இன்னொரு உலகத்திலே பெரிய மதம், அவங்க என்ன பண்றாங்க? எல்லாரும் பாவியா பிறக்கலாம். பிறக்கும் போது என்ன செய்யறான்? எல்லாரும் பாவியா பிறக்கலாம். ஒருத்தர் வந்து எல்லார் பாவத்தையும் சேர்த்து சுமக்கிறாரு, ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, அவ்வளவு பேர் பாவத்தை சுமக்கிறதுக்காக வேண்டி தன்னையே அவர் சிலுவையில பலியாக்கி கொண்டாரு, அதனால எல்லார் பாவத்தையும் சுமந்து கொண்டாரு அப்படிங்கிறான். ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் எப்படி சுமக்க முடியும்? அவன் ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்கிறது உலகத்துல அந்த வாட்டிக்கன்லயாவது சட்டம் உண்டுமா? உலகத்துல எத்தனை நாடுகள் இருக்கு, இந்த வாட்டிக்கன் வந்து போப்பாண்டவரே முழு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு நாடாவும் இருக்குது. அந்த வாட்டிக்கன்ல கூட ஒருத்தன் சுமக்கி ஒருத்தனுக்கு தண்டனை கொடுப்பாரா அவரு? ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக வேண்டி அவன் வீட்டு பிள்ளைக்கு அவன் வீட்டு அப்பனுக்கு தண்டை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. இது உலகத்துக்கு அறிவுக்கும் ஏத்துக்கிறா சித்தாந்தன் அவருக்கே சொல்லுது. இது கடவுள் ஏத்துக்குவாங்கிறார். அவர் எதை ஏத்துக்கொள்ள மாட்டாரோ, பைத்தியகார்த்தம் நினைக்கிறாரோ, அதை யாரு ஏத்துக்கிறாராம்? கடவுள் ஏத்துக்கிறாராம். ஒருத்தன் செஞ்ச ஒருத்தன் சம்பந்துக்க இவர் ஏத்துக்கிற மாட்டாரா? ஏன் ஏத்துக்கிற மாட்டான்? இதுல சுருக்கத்தனம் இப்ப நான் போய் கேட்கறோம், ஏங்க அவன் கொலை பண்ணிட்டான், அவன் அத்தாவை பிடிச்சி அப்பா சொத்து கூட போடுங்கன்னு கேட்கறோம். யார்ட்ட கேட்கறோம்? போப்பாண்டவர்கிட்ட. சுருக்கனா இருக்க அவன் கொலை பண்ண அப்பன கிளை போடணும் போப்பாண்டவருக்கு அப்புறம் இல்லையா? இப்ப போப்பாண்டவருக்கு இருக்க புத்தி கூட கடவுள் கிடையாது. கடவுள் என்ன பண்ணுவாரு? என்ன நீ பாவம் செஞ்சில, ஆதம் பாவம் செஞ்சாராம், ஆதம் செஞ்ச நீ பாவி, ஆதம் பாவம் செஞ்சதுனால பிறக்கிறவன் பாவி, ஆதம் பாவம் செஞ்சது நான் என்ன பாவியா போறேன்? சுற்றுத்தனமா இருக்க நம்ம இருக்கிறோம். அப்ப கடவுளுக்கு இருக்கலாம் இருக்கலாமா? இவ இருக்க மாட்டாங்களாம், இவ பக்கத்துக்கு வழி ஏற்பாகலாம். கடவுள் லூசா இருக்கலாம், கடவுள் லூசு இருக்கலாம் இருக்க அப்படிங்கிற பாருங்களா, எவ்வளவு கேவலமான ஒரு சித்தாந்தம். இஸ்லாம் வந்து இதை மிதி மிதி விதிக்கிறது. அறிவு எது உனக்கு நேர்ந்தால் என்ன, எப்படி நடப்பனே? நீ உனக்கு ஒரு கொடுமை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா செஞ்சவனை பிடிப்பியா, அதை செய்யாதவனுக்கு பிடிப்பியா? இதுதான் கேள்வி. நீ வகத்து வச்சுக்கிற நாட்டில் உள்ள அரசியல் சட்டங்கள், உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கு, எந்த நாட்டிலே நீ இப்ப சட்டம் ஏற்றி வச்சிருக்கியா? இல்ல இல்லப்பா. அப்ப ஏன் ஒருத்தனால ஒருத்தனுக்கு உயர்வு கொடுக்குற? உயர்வுன்னு சொன்னா ஒருத்தன் நல்ல காரியம் உயர்வு பாண்டி கட்டமும் ஆட்சி பண்ணனா, தியாகம் பண்ணனா, ஒரு படையை திரட்டினா, ஒரு நாட்டை உருவாக்க அவனுக்கு பெருமை, அதை பாராட்டுவோம், நம்ம பாராட்டுவோம். அவன் செஞ்சதுனால உனக்கு என்னடா, நீ என்ன பண்ண? அதான கேள்வி. அப்ப இந்த குல பெருமை அடிக்கிறவனெல்லாம் இவனும் ஒருத்தன் நல்லா சாதனை பண்ணிருப்பான், அது தனக்கு ஒட்டிக்கிட்டே வருது நினைச்சுட்டு இவன். அதே மாதிரி எவனோ ஒருத்தனுக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் எவனோ ஒரு கீழான ஒரு காரியம் செஞ்சிருப்பான், அவன் செஞ்சதுனால அவனை ஒட்டிக்கிட்டே வரலாம். காலகாலத்துக்கு அந்த தலைமுறை தலைமுறையா அந்த இழிவு ஒட்டிக்கிட்டே வருதுங்கிறான். ரெண்டுக்கும் அதான் காரணம். மனிதனை இழிவுபடுத்துறதுக்கும் சரி, உயர்ந்தவன் நினைக்கிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த அடிப்படை தான் காரணம். இஸ்லாம் இதை ஒத்துக்கிறதா? இல்ல. இது தனிச்சிறப்பு, உலகத்துல எங்கேயும் கிடையாது, எந்த மதத்திலையும் எந்த சித்தாந்தத்திலையும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறி. எப்படி சொல்லுது? அஸ்திவாரத்தில் கை வைக்கிறது இஸ்லாம். எப்படி அஸ்திவாரத்தில் கை வைக்கிறது? பிறப்புனால வசந்தவன் நினைக்கிற அப்படித்தானே. அதான் மனசு நினப்பு. மனசு நினப்பு என்ன? இந்த குளத்தில் பிறந்தா இவர் வசந்துட்டாரு, அந்த குளத்தில் பிறந்தா அவர் தாழ்ந்துட்டாரு அப்படிங்கிறான்ல. அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா? ஒரு அட்டி அடிக்கிறான். எப்படி மனிதர்களே, குளத்தினாலதான் வசந்தம் வரீங்க, இங்க எல்லாரும் ஒரு ஜோடி நான் படைச்சு, நான் படைச்ச ஜோடி ஒண்ணுதான், நீங்க அவ்வளவு பேர் அதுக்கு தான் பிறந்து வந்திருக்கிறீங்க. ஒரு ஆடம்னு ஒரு ஆம்பளைய படைச்சேன், அவ்வாண்டு ஒரு பொம்பளைய படைச்சேன், இந்த ரெண்டு பேரும் மூலமாக பழகி பிறந்தனால்தான் நீங்க. பிறப்புனால குளத்தினால ஒரு உயர்வு கிடைக்கும்னு சொன்னா அவ்வளவு பேருக்கு அது கிடைக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்ன? அது எல்லாம் எந்த வழித்தோன்றலே, அதாவது மனைவி அவருடைய வழித்தோன்ற கடைசி யாரும் முடியும், ஆதம்பளான முடியும். ஒரு ஜோடியை தானே நான் படைச்சேன், அப்ப நான் ஒரே ஒரு ஜோடியை படைச்சிருக்கிறேன், அந்த ஒரு ஜோடிக்கு நீங்க எல்லாரும் பிறந்திருக்கீங்க. அவன் என்ன ஜாதியா இருந்தாலும் சரி, என்ன மொழியா இருந்தாலும் சரி, என்ன பிரதேசமா இருந்தாலும் சரி, அவன் எங்க வாழ்ந்தாலும் சரி, அவருக்கு கவலை இல்லை. தமிழனுக்கு முப்பாட்டம் யாருன்னு கேட்டா ஆதம் தான், அரபு பேசுறவனுக்கு முப்பாட்டம் யாருன்னு கேட்டா ஆதம் தான், ஆங்கிலேயனுக்கு முப்பாட்டம் மூணு இல்லை, முதல் பாட்டம் யாருன்னு கேட்டா அவனுக்கு ஆதம் தான். இதே மாதிரி அத்மானிக்கு அதே ஆகம்தான், நபிகள் நாயகம் செல்லாத செத்துக்கும் அதே ஆகம்தான். அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இது.
அத்வானியும் அந்த ஆதமுடைய வழித்தோன்றல் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது வழித்தோன்றல் தான். அவர்கள் உயர்வுத்தாலும் உங்களுடைய செயலை கொண்டு நம்ம தீர்மானிக்கலாம், குலத்தை கொண்டு இல்ல. நபிகள் நாயகம் வந்து உயர்ந்த குறைசு குலத்தில் பிறந்ததுனால சிறந்தவர்களா இல்ல, அவங்க பிறந்த குலத்தினால சிறப்பு கிடையாது. இத வந்து அல்லாஹ் எப்படி சொல்றான், யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களே, இன்னா கலக்கனாக்கும் உங்களை நாம் படைத்தோம், மின் லகரின் உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். குர்ஆனுடைய வசனம், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அவ்வளவு வரை படைச்சு ஒரே ஜோடி தான் நான் உண்டாக்குனது. ஆனா அப்படி உண்டாக்குனா ஏன் இவ்வளவு பிரிவுகள் கேட்டா, அதை எல்லாம் அங்கீகரிக்கிறான். பிரிவுலாம் வேணும், பிரிவு உயர்வு கற்பிக்க உதவக்கூடாது, அடையாளம் கண்டுகிறதுக்கு வேணும். பிரிவுங்கிறது அடையாளம் காண்பதற்கு வந்து வேணும். அதனால என்ன பண்றோம், இன்சியல் வச்சு அடையாளம் காண்றோம். அப்துல் காரு நாலு பேர் இருக்கிறான், அப்துல் கார் வந்தாரு. எந்த அப்துல் காரு, அப்துல் கார் வந்தாரு. எந்த அப்துல் காரியா, அப்துல் கார் தான்யா, சின்ன பதிலாகுமா? அப்ப என்ன செய்யணும், இந்த அப்துல் காதருக்கு அந்த லிங்க சிறுத்தர்கள் இருக்கிறப்ப அவன் அந்த அப்துல் காதர் அவரா, ஏதோ அடையாளம் கேட்கணும். அல்ல என்ன செய்யணும், இந்த காவிரி மீனா இருக்காருல்ல அவரு பேர அந்த அப்துல் காதர், இப்படி ஏதாவது சேர்க்கணும். அப்ப அப்துல் காதர் முட்டையை நாலு பேர் இருக்குமோ, நாற்பது பேர் இருக்கும்போது அப்துல் காதர் வந்தார்னு விளங்காது. அந்த எழுத்தாளராக இருக்கிறார்ல அந்த அப்துல் காதர், இந்த பேச்சாளராக இருக்கிறாரு அந்த அப்துல் காதர், அந்த படிச்சுட்டு இருக்கிறார் அந்த அப்துல் காதர், அன்னைக்கு தூக்கு போட்டு செத்தாரா அவர் ஏதோ ஒண்ணு சொல்லணும், எதையாச்சும் ஒரு அடையாளத்தை சொன்னாத்தான் விளங்கும். அல்ல என்ன செய்யறாங்க, அதே மாதிரி வந்து உங்களை கிளைகள் கோத்திரங்களா இருந்து போங்க, அதனாலும் கபாயில உங்களை கிளைகள் கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம். எதற்கு ஆக்கியிருக்கிறோம் கேட்டா, நீங்கள் வேறுபடுத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி பளிச்சுன்னு தெரியணும். பூமி பூரா ஒண்ணுதான், பூமி பூரா ஒண்ணுங்கிறதுனால அதுக்கு சர்வகிரு ஒண்ணுமில்ல, முட்டையா விட்ட எவன் முட்டையா எங்க யாருக்கு தெரியுமா, அந்த தபால் போடுறோம் பூமி அப்துல் காதர் பூமி வேணுமா இல்லையா, அதுக்காக இந்தியா எதுக்கு, இந்தியா சவுதிலிருந்து கடிதம் போடுறோம் அப்துல் காதர் பூமி தான் போகாது, என்ன பண்ணு அதுக்கு ஒரு வேணும், இந்தியா இந்தியா சரி, இந்தியா பெருசுல தமிழ்நாடு, அதுல தமிழ்நாடு பெருசா இருக்கு, மெட்ராஸ் மெட்ராஸ் அதுவும் பெருசா இருக்கு, மன்னடி தமிழ் சேர்த்துக்கிறது இதுதான். இதெல்லாம் எதுக்கு, அறிஞ்சிக்கிறதுக்கு தேவைப்படுது. இது அறவே தேவையில்லைன்னு நல்லா சொல்லல, அதெல்லாம் எல்லாம் பூமி எல்லாம் ஒண்ணுதான், இந்தியான்னு பேர் வைக்காத, தமிழ்நாடு பேர் வைக்காத, உத்தரவு அவமானம் பேர் வச்சுக்கிறாத, இப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல, அது தேவை. அதனுடைய அவசியத்தை இஸ்லாம் வந்து விளங்குது. ஆனா எதுக்கு இதெல்லாம், ஆரபூ, நீங்கள் ஒருவரை ஒருவர் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் கிளை கோத்திரம் எல்லாம் பயன்படுத்திக்கிறங்க. நான் இந்த கோத்திரம், நான் இந்த கிளை சொல்லிக்கிறேங்க, எதுக்கு சொல்லிக்கிறேன், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. ஒரு கொலையே செஞ்சுட்டா அப்துல் காரு தூக்கு தண்ணை பிடிக்கணும், எவனையாவது பண்ண போட முடியுமா? அப்ப அந்த இடத்துல அப்துல் காருக்கு விவரம் வேணும், எந்த அப்துல் காரு, அந்த ராமண்ணாமுனாவுட்டு அப்துல் காரு, எங்க போயில அப்படி கோத்திரம், ராமநாதபுரம் ஜில்லா கோயில் இன்சீர் தான் கோத்திரம், ராமண்ணாமுனா சாமண்ணாமுனா டி என் ஆர் ஆனா ராமண்ணப்பீனா இப்படி இருப்பாங்க. அப்படி ஏதாவது சொன்னதுன்னு வளங்க, இந்த ராமண்ணப்பீனா இருக்காருல்ல அப்ப அந்த அப்துல் கார் பிடிச்சிக்குவா, அப்படி சொல்லலன்னா வேற காவண்ணா மூணா போனான்னு போட்டுருவான் இல்லையா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், கொஞ்சம் ஆளுநாக்கும் சோபம கபாயில உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக நாம் ஆக்கி இருக்கிறோம், எதற்கு தெரியுமா, இது ஆரப்பு, ஒருவரை ஒருவர் வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு தான். அப்ப உயர்வுக்கே இல்லையா, இல்ல உயர்வு கற்பிக்கிறேன், உயர்வு எப்படி, அப்ப எல்லாம் சமமா, ஒரு கேள்வி வருதுல, அப்ப ஆதமுக்கு பிறந்தா அப்ப எல்லாம் ஈக்குவல் தானா, இல்ல ஈக்குவல் இல்ல, உயர்வு இருக்குது, எதை கொண்டு இருக்குது அதையும் சொல்றாங்கல்ல, உயர்வு இருக்குது. இன்ன அக்கிரமக்கும் காக்கும், உங்களில் உயர்ந்தவர் யார் தெரியுமா, இறைவனை அன்றி நற்செயல் செய்யறவர் தான். செயலால் உயர முடியும், பிறப்பால் உயர முடியாது. நான் செய்யற செயலால திருடுறவனு திருடு வேணான்னு இருக்கவனு சமமாவானா, ஆக மாட்டான்ல. சமூகத்துக்கு தொண்டு செய்யறவனும் அதை மறுக்கிறவனு சமமாக முடியுமா, ஆக முடியாதுல. படிச்சவனு படிக்காதவனு சமமாக முடியாதுதானே, ரவுடியும் சாலையான மனிதன் சமமாக முடியாதுதானே, அது ஆகலாம். உயர்வு தாழ்வு இருக்கிறது, அது எப்படின்னா அவன் தேர்ந்தெடுத்து கூட செயல்னால, உனக்கு நீனே விரும்பாம உன் தலையை சுமத்தப்பட்டது இல்லை, இது இப்படியான உயர்வுகள் இருக்குது. இன்ன அக்கிரமக்கம் எந்தெல்லாம் அத்துக்காக்கும், உங்களில் சிறந்தவர் யாருன்னு கேட்டா, யார் அல்லாஹ் ரொம்ப பயப்படுறீங்களோ, அல்லாஹ் பயப்படுறா அர்த்தம், அல்லாஹ் பயந்தாலே அழகான வாழ்க்கை வாழ்வான், அதான் அர்த்தம், எல்லா நல்ல செயலும் வந்துடும். அல்லாஹ் பயப்படுறதுன்னு சின்ன வார்த்தையை நினைக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருத்தன் பயந்துட்டான்னு சொன்னா
கொலை செய்ய மாட்டான், கொலை அடிக்க மாட்டான், போய் சொல்ல மாட்டான், புறம் பேச மாட்டான், கோல் சொல்ல மாட்டான், அடுத்த வந்து ஆசைப்பட மாட்டான், விபச்சாரம் பண்ண மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், சூழல் மாட்டான். அல்லாஹ் அஞ்சிரன் அவ்வளவு அழைஞ்சிருது. அல்லாஹ் அஞ்சிரவன்னா எல்லாத்துலயும் ஒழுங்கா நடக்கிறவன் அர்த்தம். எல்லாத்துலயும் ஒழுங்கா நடக்கிறானே அவன் தான் உயிரில் சிறந்தவன். அந்த சிறப்பை இஸ்லாம் ஒத்துக்கிறமே தவிர பிறப்பினால் வரக்கூடிய சிறப்பை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளாது. இது எவ்வளவு அற்புதமான நெறிந்து பாருங்க. இது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இதுல நம்ம எல்லாம் தமிழன் வந்து மொழி வெறியில உணவனா இருக்கலாம், மொழி உணர்வு அதிகம் இருக்குது. இவனால் மொழி உணர முடியும் சொல்லலாம், அரபி என்றுக்கான மொழி வெறியான உலகத்திலேயே மொழி வெறி பிடிச்சவங்க அவங்கள மாதிரி நீ உலகத்தில் யாரையும் பார்க்க இயலாது. அப்படி வெறி பிடிச்சவங்க, வெறி பிடிச்சவங்களுக்கு என்ன ஆதாரம் கேட்டா அவங்க பாஷைக்கு பேர் அரபியா, அரபின்றுவாங்க. அரபி பேசுனா அரபி, அரபி இல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, தமிழ் பேசுறோம், மலையாளம் பேசுறோம், இங்கிலீஷ் பேசுறோம், நமக்கு எல்லாம் என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா, அஜமீன் வச்சிருக்கான். அவன் அரபியா, அரபி இல்லாதவர்களுக்கு எல்லாம் வச்ச பேர் என்ன, அஜமி. அஜமீன் எதுக்கு சொல்றது, கால்நடைகளுக்கு சொல்றது, வாயில்லா ஜீவனும் சொல்றது. அது ஒரு மொழியே இல்லையா அமைதலாம், எவ்வளவு பெரியன்னு பாருங்க. அவன் என்ன பண்ணிருக்கிறான்னா அது வந்து மொழியா, அது அஜமன்னா அந்த கால்நடைகள் இருக்கிற வாயில்லா சீவன், இந்த வாயில்லா சீவனை தான் அஜமீன்பாங்க, அதுல சேர்க்கிறாங்க நம்மள. அப்ப எவ்வளவு வெறி பிடிச்சவன் பாருங்க, அவன் பேசுறதுதான் மொழியா, நம்ம பேசுறது ஆடு மாடு கத்துற மாதிரி உள்ளதான். ஆடு மாடு கத்துனா என்ன மாதிரி இருக்குமோ அதான், வேற ஒண்ணு. இதெல்லாம் பாஷையே கிடையாது, ஆங்கிலம் அவனுக்கு பாஷை கிடையாது, மலையாளம் அவனுக்கு பாஷை கிடையாது, தமிழ் அவனுக்கு பாஷை கிடையாது. நம்ம தமிழனாச்சு வேற பாஷை இருக்குன்னு பாஷை தான் ஒத்துக்கிடுவோம், ஆனா சிறந்தன்னு வாதாடுவோம். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், பாஷை இது ஒண்ணுதான் பாஷை, மற்றதெல்லாம் பாஷையே கிடையாது. மிருகத்தினுடைய உளறல்கள், மிருகத்துடைய கூச்சல்கள் அப்படின்னு சொல்லலாம் யாரு, அரபி. இன்னைக்கு அஜமின்னு சொல்லுவோம் அனமலையெல்லாம், அது அப்படி ஒரு பேர வாய்ப்புட்டோம் அந்த காலத்திலேயே, அரபி அஜமி, நாங்கள் அரபிகள் நீங்கள் அஜமிகள் அப்படிமா. அப்ப இந்த மாதிரி வந்து விரிபுடிச்சவனுக்கு மத்தியில கடைசி ஹஜ்ஜி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா அவளை உரை நிகழ்த்தினாங்க. அரபா மைதானத்துல ஒட்டகத்தில் அமர்ந்து கொண்டு இறுதி உரைன்னு சொல்லி அது ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காங்க. அந்த உரை நிகழ்த்தினாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு உரை. ஏன்னா மரணத்தை தழுவ போறாங்க கடைசி வருஷம், அதுல வந்து இஸ்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் அழகான முறையில தொகுத்து சொல்றாங்க. அதுல என்ன சொன்னாங்க, லா ஃபாதல் அலி அரபியின் அல அஜமியின், அரபிய அரபி பேசுறவனுக்கு அஜமின்றது அவன் தான் வச்சுக்கிட்ட பேர், ஆனா அந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்றாங்க. அதுல வழங்க உனக்கு அரபி பேசுபவர்களுக்கு அஜமிகளை விட ஒரு கடுகளவு சிறப்பும் கிடையாது. அந்த மொழிக்காரர் சொல்லணும், இன்னைக்கு கருணாநிதி சொன்னா கடலை விட்டு அடிப்பான். தமிழ் மொழியை பேசிக்கிட்டு தமிழுக்கு எந்த சிறப்பும் கிடையாதுன்னு கருணாநிதி சொல்ல முடியுமா, வீரமணி சொல்ல முடியுமா, யாராலும் சொல்ல முடியாது, நபிகள் ஆயத்து சொல்ல முடியாது. அந்த பாஷையை பேசக்கூடியவர், அந்த ஒரு பாஷை தான் அவருக்கு தெரியும், அரபு மொழி மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த மொழி வெறி பிடிச்ச மக்கள், அந்த மக்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி வென்றெடுத்த பிறகு சொன்னாங்க கல்லறி உருவல். என்ன காரணம் என்ன, அந்த மக்களை பண்படுத்தி முடிச்சுட்டாங்க. இவங்க பண்படுத்துற இவன் தூண்டில் விட்டு வச்சுக்கிறான், இங்கேயும் சொல்ல முடியும், இவனே கலப்பி விட்டு வச்சுக்கிறான். மக்களுக்கு சாதியை கொடுத்து உணர்வை ஏற்றி விட்டு வெறிய உண்டாக்கி மொழி அடிப்படையில் நீ சொந்தவன் ஆயிடுறான் அப்படின்னு சொல்லி, அதனால ஒரு செயலும் செய்ய மாட்டேங்கிறான். நம்ம மொழி நல்ல மொழி பேசுறவங்க நம்ம சிறந்தவன் தானே, மனைவிக்கு நல்ல செயல் செய்யணும். செயலை கொண்டு வேண்டாம் உயர்வு கொண்டா செயலை செய்ய முயற்சி பண்ணுவான், மொழியை கொண்டுதான் உயர்வு கொண்டா ஒண்ணும் செய்ய மாட்டான். அது மொழியை பேசுறது வேற என்ன, இந்த ஒரு இருமாப்பிலே நம்மளை வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை லட்சம் மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு கடைசி ஹஜ்னா ஒரு லட்சம் பேர் அந்த காலத்தில் இருந்திருப்பாங்க. அவ்வளவு பெரிய மக்கள் திரளில் வந்து இதை அறிவிக்கிறாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்ல, எதிர்ப்பு இல்ல, எல்லாரும் ஏத்துக்கிற அளவுக்கு அந்த மக்களை இத்தனை வருஷமா பக்குவப்படுத்தி, 23 வருஷமா பக்குவப்படுத்தி, மொழி வெறியில மிஞ்சி போன மக்கள் உள்ளத்திலிருந்து மொழி வெறியை தூக்கி எரிஞ்சிட்டு, லா ஃபலல் அலி அரபியின் அல ஆஜமியின், அரபி பேசுறவனுக்கு அரபி பேசாத மற்றவனை விட இயல் முனை அளவுக்கு எந்த சிறப்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அன்றைக்கு வந்து தோல் நிறத்தை வைத்து உயர்வு கற்பிச்சுட்டு இருந்தான், அதே அரபியில. என்ன கேட்டா அரபி பகுதியை ஒட்டுன பகுதி அபிசீனியா, அரபு நாட்டை ஒட்டுன பகுதி அது அபிசீனியாங்கிறோம்ல, எத்தியோப்பியா சோமாலியான்லாம் இப்ப அது பிரிஞ்சிருக்கு, மூணு நாடா பிரிஞ்சு போச்சு. அன்றைக்கு அபிசீனியாங்கிறது, இன்னைக்கு வந்து மூணு நாடு, அபிசீனியா எத்தியோப்பியா சோமாலியாங்கிறோம்ல, இது இவங்கெல்லாம் கண்ணங்க இருப்பாங்க. அப்ப இந்த அரபி இருந்தாங்க சிவப்பா இருப்பாங்க, இவங்க கருப்பா இருக்கிற காரணத்தாலே மட்டும்
யாரு தோல்டே நேரம் கற்பாருக்கலங்க, இவங்க நல்ல தலைவர்கள் தக்காளி மாதிரி இருக்காங்கல்ல, அதனால ஒன்று வருஷம் தருவோம். யாரு அரபிகள் நிறத்தினால, இவங்க யாரு அரபி அபிசீனியர்கள் நீக்கிறோம் சொல்றாங்கல்ல, அபிசீனியர் நீக்குவர்கள், நீக்கிறவர்கள் யாரே மட்டமானவங்க மதிப்பு கொடுக்க மாட்டான் அதையும் சொல்றாங்க. அந்த உரையில எந்த சிவந்தவனுக்கும் எந்த கருத்தவனை விட எந்த சிறப்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க. எந்த சிவப்பு நீ தலகலன் தக்காளி பழம் மாதிரி இருந்துட்டு போ, அதுக்கு மேல இருந்துட்டு போ, அதனால சிறப்பா இந்த சிவந்த கலரை நீ உண்டாக்கிட்டியா, நீ வரம் வாங்கினியா, நீ தான் பயன்படுத்தி கலரை உண்டாக்கிட்டியா, இல்லையே நீ உழைச்சி உண்டாக்குன தகுதிகளுக்கு சிறப்பு கொண்டாடு, நீ உழைக்காத உனக்கு இயற்கையா வந்ததுக்கு நீ சிறப்பு கொண்டாடுற சிறப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்றாங்க. சொன்னது மாத்திரம் இல்ல, அப்படியே அந்த மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க பாருங்களேன், இந்த கலர் கலருக்கு மதிப்பு இல்ல, மொழிக்கு மதிப்பு இல்ல, பிரதேசத்துக்கு மதிப்பு இல்ல, குளம் குளப்பெருமையில் அவங்க மிஞ்ச ஆளு உண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த குளத்துல பிறந்தாங்களோ அது இன்னைக்கு இருக்கிற பிராமண குளம் சொல்றாங்களே, அதுக்கு மேல மண்டக்கணம் முடிச்ச ஒரு குளம் குறைசி குளம். யூதர்கள் இருக்கிறான தங்களை மிஞ்ச ஆள் கிடையாதுமா, இனத்துல உயர்ந்த இனம்னு சொல்லுவான். ஏன்னா நாங்க வந்து எங்களை வந்து அல்லா தண்டிக்க மாட்டான் அப்படியே சொல்லிக்கிட்டான். லந்தமசன இல்ல ஐயாமம் அதுதா, எங்களை கொஞ்ச நாளைக்கு தான் கடவுள் தண்டிப்பாரு, உங்களை மாதிரி எல்லாம் பெருசாவில எங்களை பார்க்க மாட்டாரு. நாங்க உயர்ந்த ஜாதி, நாங்க அபுனா உள்ளாய் ஐபாவுக்கு, நாங்க அல்லாவுக்கு பிள்ளைங்க, அல்லாவுக்கு அப்படி சொன்னாங்க நல்லா குரான் சொல்றான். இந்த யூதர்களுக்கு வந்து தங்களை வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு கோத்திரம் நினப்பு, இங்க உள்ள ஒரு உயர்ந்த சாதிக்காரங்களுக்கு அப்படி ஒரு நினப்பு, இதையெல்லாம் மிஞ்சிய நினப்பு அந்த சாதிக்கு. எந்த சாதிக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் எந்த சாதியில பிறந்தாங்களோ அந்த சாதிக்கார மாதிரி சாதி வெறுப்பிடிச்சவன் கிடையாது. அவன் என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு தெய்வீக பிறவி மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். அதனாலதான் அந்த அபிசீனியர்களையும் பில்லாலையும் யாசிரையும் சுமையாவையும் கொடுமைப்படுத்தின காரணமே ரொம்ப கேவலமா ரொம்ப இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தான். அதையும் மிதிக்கிறாங்க. எப்படி மிதிக்கிறாங்க? எந்த பிலால அவங்க வந்து கேவலமா நினைச்சாங்களோ நேரத்தினால பிலால கருப்பா இருப்பாரு நீக்கிறோம் அந்த மாதிரி இருப்பாரு, அவரை பிய வாங்கிக்கிட்டாங்க. பிய யாரு? எல்லாம் அந்தரங்க செக்ரட்டரி யாருன்னா பிலால் தான். ரசூல் சல்லாஸ்ல எங்க போனா காபாவுக்குள்ள நுழையிறாங்க, மக்கா வெற்றியில காபாவுக்குள்ள போகும்போது யாரும் உள்ள போகல, ரசூல்லா பிலால் மட்டும்தான். காபத்துல்லாவுக்கு உள்ள நுழையிறாங்க, வெளியே எல்லாரும் சின்ன கட்டடம் தானே, இப்ப இப்ப இருக்கிற அதை பார்த்து அந்த செவ்வகமான கட்டிடம் அது உள்ளக போறாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளக போயிட்டு வெளியே வந்தவன எல்லாரும் பிலால்கிட்ட கேக்குறாங்க, உள்ள போய் என்ன செய்ய தொழுதாங்களா, எந்த இடத்துல தொழுதாங்க? அந்த அளவுக்கு அவருக்கு தான் தெரியல, யாருக்கும் தெரியல. இப்ப நம்ம உள்ள விடல, ரசூல்லா சின்னத்தா பிரியத்தா யாரும் கிட்ட இருக்க முடியல. யாரு அப்து ரசூல்லாவுக்கு அடுத்து வருதானோங்கிற அளவுக்கு, அவ்வளவுக்கு அந்தரங்க செக்ரட்டரியாக எல்லாத்திலையும் அவர் தான். பெண்கள் பயானுக்கு போ, பெண்கள் கூட்டத்துக்கு விளங்கலாம், அங்கே உரை நிகழ்த்த போவாங்க, இவர் தான் விட்டு போவாங்க. பிலால் வா அழைக்கக்கூடிய உயர்ந்த பதவியா இருக்கு அவருக்கு தான். அப்ப எந்த குலத்தை வசந்தி நினைச்சிட்டு இருக்கோ அந்த குலத்தை சேர்ந்த ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரே அவர் தனக்கு அடுத்து ரசூலுல்லாஹ்க்கு நேர பின்னாடி அவர்தான் நிற்பாரு. தொழுகையில் நிக்கிறது இமாமுக்கு நேர பின்னாடி நிக்கிறது சின்ன விஷயமா, அடுத்த ரேஞ்சில் உள்ளது. அந்த தகுதி யாருக்கு தான்? பிலாலுக்கு தான். அப்படியான ஒரு அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுக்கு கொடுத்தாங்க, அம்மாருக்கு கொடுத்தாங்க, யாசிருக்கு கொடுத்தாங்க, சுமையாவுக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சகோதரத்துவத்தை கொடுத்து நிலைநாட்டி காட்டினாங்க. நான் அன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு கூட சொல்லி காட்டினேன், அவங்க பேரமே என்ன பேசினாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவர் இறை தூதர் என்பதை நீங்க மறுக்கல. நீங்க இறை தூதர் தான், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க தான், நீங்க சொல்றதுதான் நல்லா தான் இருக்குது, எங்களும் இவங்களையும் ஒன்னாக்குறீங்களா, அதானே வேணாங்கிறோம், தனித்தனி சபையை உண்டா, அதான் கேட்டாங்க. அவங்க கேட்ட கோரிக்கை என்ன? சபையை தனியாக்கு, எனக்கு ஒரு தனி பள்ளி வாசல் கட்டு, அவங்களும் ஒன்று கட்டு, அவங்களோட ஒன்ன நிப்பாற்றிய என்ன இது, அதானே பிடிக்கல, சொன்னாங்களே இல்லையா? அப்ப அன்றைக்கு அரபியர்களுக்கும் ரசூல்லாவுக்குள்ள விவகாரமே இதுதான், அவங்களுடைய குளமே அவங்களுடைய கோத்திரமே எதிர்த்து காரணம் சும்மா எதிர்த்தாங்க. அவ்வளவு அரபி எதுக்கு எதிர்க்கணும்? நபிகள் நாயகத்தினே பெரிய தகப்பனார், நான் தான் வழக்குதான் போட்டி போடுறாரு. நபிகள் நாயகம் அனாதை ஆன பிறகு யார் எடுத்து வழக்குறதுன்னு சொல்லும் பொழுது அவ்வளவு அளவும் போட்டி போடுறாரு. அவ்வளவுக்கு பிரியம்,
அப்பொழுது நபிகள் நாயகம் பிறந்த செய்தி கேட்டவுடனே அந்த செய்தியை சொல்ல வந்த தன்னுடைய அடிமையை விடுதலை செய்யறார் சுவைபாவ. அந்த உங்க தம்பிக்கு குழந்தை பிறந்துருச்சு, அப்படியா இந்த சொன்ன செய்திய உனக்கு விடுதலை, நீ அடிமையா இருக்க வேணாம், இப்படி பிரிய வச்சிருந்தவர் எதனால எதிர்த்தாரு? நபிகள் நாயகத்தை எதிர்த்ததுக்கு என்ன காரணம்? படுதலுக்கு என்ன காரணம்? இவர் எல்லாரும் சாமாக்கிட்டாரு. நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, இந்த சாதாரண கீழ்மட்ட கேவலமான ஜாதிகளோட கொண்டாந்து வச்சு நம்மளை உட்கார வச்சவர் சமமாக பாக்குறாரு. நமக்குன்னு உள்ள பாரம்பரிய கௌரவம் மரியாதை எல்லாத்தையும் நாசமாக்குறாரு. விவகாரமே இதுதான். அவங்க குலத்தவர்கள் தான் அதிகமா எதிர்த்தாங்க. எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே மிதி மிதிச்சு இருந்தாங்க. தங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், மாமி மகள் ஜெயினப், அவங்களுடைய மாமி மகள் ஜெயினப், அந்த ஜெயினப அடிமைக்கு கட்டி வைக்கிறாங்க. கல்யாணம் இன்னைக்கு சம சமபந்தி சோத்திர பக்கத்து பக்கத்தில் ஒரு ஹோட்டலாக தான் நினைக்கிட்டு இருக்கான். சாதனை இல்ல, சமபந்தி போஜனம் பண்றாங்கல்ல ஹோட்டல்ல, என்ன இவனுக்கு பக்கத்துல அவனுக்கு பக்கத்துல திங்க தானே செய்யணும். பெரிய ஆச்சரியமா இது, ஹோட்டல்ல எல்லா ஜாதிக்காரனும் அசோக திங்கிட்டு இதுல இல்லாம இணைப்பு வந்துரு. ஒரு இலையில ரெண்டு பேரும் திங்க வச்சு காட்டினா இணைப்பு வரு. ஹோட்டல்ல நடக்கிறத கோயில்லையும் அதுலயும் முக்கியமான காந்தி பிறந்த அன்னைக்கு நடத்துவாங்க சமபந்தி போஜனம். என்ன கலந்து போஜனம்? சமபந்தி போஜனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மாமி மகளை சம்பந்தி ஆக்கிக்கிறாங்க. அடிமைக்கு செய்து கொடுத்து செய்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படி சம்பந்தம் பண்ணி கொள்றாங்க. இந்த மாதிரியான சமத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டி காட்டுறாங்க. எவன் செஞ்சா இன்னைக்கு 20th century நாகரிகத்தின் உச்சிக்கு போயிட்டோம்னு சொல்றான ஐரோப்பியர்கள். என்ன நடப்பு நீங்க பாத்தீங்களா? அமெரிக்கா வந்து புரட்சி ரெண்டு நாளா பாக போகுது. வெள்ளையன் கருப்பன் போராட்ட புரட்சி அங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல உலகத்துக்குலாம் செட்டாம்படுத்தலாம் பண்றான். அங்க தோல் கருப்பா இருக்கனால அவனுக்கு மரியாதை கம்மி. அங்க இப்ப புரட்சி வடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆப்பிரிக்காவில் என்ன கதை? தென்னாப்பிரிக்காவில் இத்தனால என்ன வென்சல் மண்டேலா அவருடைய வரலாறு என்ன? இந்த அளவுக்கு போராடினால கருப்பா இருக்கிற காரணத்துல எங்களை ஏண்டாவா எல்லாத்தையும் ஒதுக்கி வைக்கிறேன். அவன் போராடினா இத்தனை ஜெயில இருந்தா வென்சல் மண்டேலா. இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி வேண்டா பிடிச்சிருக்கலாம் மெஜாரிட்டி இருக்கிறதுனால. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதிக்கத்தை இவனுக்கு முடியல. தென்னாப்பிரிக்கா பூரா கருப்பன், கிரிக்கெட் டீம் பூரா வெள்ளக்காரன். தென்னாப்பிரிக்காவில் ஆள வர்றான கிரிக்கெட் யாரு? சும்மா தக்காளி யாரு? அவங்க அதிகாரத்தை ஜீரணிக்க வைக்க முடிஞ்சா, ரெண்டு பேரும் கை கொடுக்க வைக்க முடிஞ்சா, ஒரு விளையாட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்க வைக்க முடிஞ்சா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டின புரட்சி என்ன, இஸ்லாம் காட்டின புரட்சி என்ன, எல்லாம் சமம்னு சொல்லிவிட்டு அதை பிராக்டிக்கலா கொண்டு வருவாங்க. சுபஹான் அல்லாஹ். அது பிராக்டிக்கலாக்கி இருக்கு பாருங்க. சொல்லலாம், யாரு வேணா கர்நாடகம் சொல்லியிருக்காரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உண்டாகிற வரைக்கும் சமத்துவம் திறந்துகிட்டே இருப்பேன். நேத்து ஒரு ஊர்ல திறந்து வச்சுட்டு பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, எல்லா பேப்பர்ல வந்திருக்கு. இன்னைக்கு ஒன்றே குலம் இஸ்லாத்துக்கு போன சிலவனை ஓபன் சொல்ல வேண்டிய ஒன்றே குலம் ஒருவன் தேவன் இஸ்லாம் தானே. ஒன்றே குலம் எல்லாரும் ஒரே குலம் சொல்றது இஸ்லாம் தான். ஒருவனே தேவன் லாயிலா இல்லலான்னு சொல்லக்கூடியது உடச்சி இஸ்லாத்துக்கு சொல்ல வேண்டியான நீங்க வந்துட வேண்டியான என்ன செய்யறாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் உண்டாகிற வரைக்கும் நான் கட்டிக்கிட்டே இருப்பேன். நீ கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். நீ உடச்சி உடச்சி சொல்லு, ஓப்பனா சொல்லு, கட்ட வேண்டிய தேவை இருக்காது. இங்க என்ன கலந்து இருக்கிறோம? இங்க உட்கார்ந்து இருக்கிற செட்டியார் இருக்குது, மோலியார் இருக்குது, தலித் இருக்காரு, பாப்பனர் இருக்காரு, எல்லாம் இருக்குது. இந்த உட்கார்ந்து இருக்கிற சபை இருக்குல்ல இல்லையாங்க? மூணு தலைமுறைக்கு முன்னாடி யாரு அதான செட்டியா இருப்பீங்க, மோதியாரா இருந்திருப்பீங்க. இந்த காட்டி இருக்கிறோம். இதான் சமத்துவபுரம். சமத்துவபுரத்தை ஒவ்வொரு நாள் அஞ்சு வேளையும் பள்ளியாசல் நிப்பாட்டி வச்சு எப்படி பிராக்டிகலா கொண்டு வர்றாங்க? இந்த கூட்டு தொடர்பு கூட எதுக்குங்க? இந்த ஒன்னா உரசனோட என்ன என்ன அல்லாவுக்கு பெரிய சந்தோஷம் இல்ல? ஒண்ணு கிடையாது. நீ தனியா தொழுதா என்ன, சேர்ந்து தொழுதா என்னங்கிற? கடவுளை தானே வழிபடணும். நீ தனியா தொழுதா அந்த வழிபாடுதான், சேர்ந்தா அந்த வழிபாடுதான். இது எதுக்கு மார்க்கத்துல கடமையாக்கி வச்சிருக்குது? அது ஒரு தத்துவ கடமை இல்லையா? அப்ப அது வந்து நடைமுறையில இப்ப நான் நிக்கிறேன். நான் ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சாதின்னு வைங்களேன். இவர் வந்து ஒரு ஐயர்னு வச்சுக்கிடுவோம். ரெண்டு பேரும் சில வந்துட்டோம், வந்து பள்ளியாசலுக்கு போறோம். இவருக்கு பக்கத்தில் நான் நிற்பேன். முதல் நாளைக்கு மட்டும் இவர் என்ன செய்வாரு? இன்னைக்கு இவன் நம்ம கிட்ட நிக்கிறான்னு நினைக்குவாரு, சுப்புகளை நினைக்குவாரு. லோகர்லயும் அவர்கிட்ட நான் நிற்பேன்.
முதல் நினைச்சார்கள் அவ்வளவு வெறுப்பு இருக்காது, அது ஒரு 5% குறைங்க, 95% தான் வெறுப்பு இருக்கும் அவருக்கு. மரம் வந்து அசம்பிளி மேல் கிட்ட போய் நிற்பேன், 90% தான் வெறுப்பு இருக்கும். மகரிப்பிலே போய் வருவேன் அவர்கிட்ட நிற்பேன், கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்படியே போய் போய் கடைசியில் யாருக்கு மறந்துட்டு வரவர் அதை பத்தி கவனிக்க மாட்டாரு. அதாவது இந்த எப்படி பார்க்கல கொண்டு வரணும்னா, ஒரு நாளைக்கு 5 ரூபாய் நிக்க வச்சு இவனுக்கு கிட்டாம அவனை கிட்டத்திலே இவன் அவன் முந்தி வந்து அவன் முன்னாடி போயிருவான், இவன் பிந்தி வந்தா இவன் பின்னாடி நிக்கல. செட்டியார் முதல் வந்து முதல் சமூகம் போயிருவாரு, பிராமணர் பிந்தி வந்தாலும் பிந்தியா நிக்கணும். பிராமண சமூகத்தில் இல்ல, பிராமணரா இருந்து முஸ்லிமானவர் அவர் வர்றாரு, அவர் லேட்டா வந்தா பின்னாடி நிக்கணும். தலித் முதல் வந்தா முதல் வருஷம் நிப்பாரு. அப்ப ஒண்ணு நினைப்பாரு, முதல் நாளைக்கு நமக்கு முன்னாடி போயிட்டானு நினைக்குவாரு. அப்புறம் என்ன வாங்க, சரி எல்லா பத்தின சொல்றான், முதல் வரணும், முதல் வந்தா வரணும், லேட்டா வந்திருக்கிறோம் அப்படி ஜீர்ணிச்சுக்கிறாரு. இப்படியே பக்குவப்படுத்தி 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 நம்மளுக்கு வந்து இது வந்து யாராவது ஒரு இஸ்லாத்துக்கு வந்து அவர் சந்தோஷப்படும். ஒவ்வொரு இஸ்லாமியருடைய நெஞ்சில கை வச்சு பாருங்க, யாரும் உணர முடியாது, நமக்கு முடியுது. இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்னு அவருக்கு யாரு என்ன என்ன ஜாதி கோலம் ஒண்ணு நமக்கு யாரும் வர மாட்டேங்குது. முஸ்லீம் மட்டும்தான் யாரும் வருது, தவிர அவர் பிராமணராக இருந்து வந்ததுனால நம்ம கூடுதலாக மதிக்கவும் மாட்டேங்கிறோம். அவர் தலித்துல வந்ததுனால இந்த தலித்து அப்படின்னு சிரிக்கவும் மாட்டேங்கிறோம். யாரு வந்தாலும் சரி சலாம் அலைக்கும் கட்டி பிடிச்சுக்கிட்டு நீங்க இந்த சகோதரர் அண்ணன் தம்பி சொல்றமா இல்லையா? இந்த பக்குவத்தை வந்து வெறும் தத்துவம் மட்டுமா தந்தது இல்ல, பிராக்டிக்கலா ரசூலுல்லா உண்டாயிட்டு போறாங்க. பிராக்டிக்கலா நடைமுறைப்படுத்தி காட்டி உரசு உரசு நிக்க வச்சு அதை செய்ய இன்னைக்கு வந்து தனித்தனியா அர்ச்சனை உள்ள அவனுடைய கூடாது. இந்த அளவு வரைக்கும் நீ போகலாம், அந்த அளவு வரைக்கும் நீ கடவுளுக்கு முன்னாடியாரு, கடவுள்கிட்ட போறது கூட நீ அந்த வாசல் வரைக்கும் தான் வரணும், நீ இந்த வாசல் வரைக்கும் நீ வரலாம், நீ இது வரைக்கும் வரலாம், நீ இதை தாண்டி வரக்கூடாது. இப்படிலாம் சொல்லக்கூடிய இடத்துல அசாபிக்கும் அசாபிக்கும் சொல்லக்கூடிய ஒரே மாதிரி இஸ்லாதானங்க, இவன் முந்தினானா அவன் முந்தினா போ அப்படி சொல்ல மாறோம். வர்றியா எங்க வரைக்கும் போகணுமா போ, நம்பர் இப்படி வரைக்கும் போ, முந்தி வா. அசாபிக்கும் அசாபிக்கும் முந்தினவன் முந்தினவன் முந்தனும் அவ்வளவுதான். இன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஹஜ்ஜிக்கு போய் என்ன பார்க்கிறோம், உம்ராவில் என்ன பார்க்கிறோம், ஹஜ்ஜிக்கு போனோம்னு சொன்னா உள்ள விளையாண்டு வருவோம். ஐரோப்பியக்காரன் போங்க, நிறைய போடணுமா, சேரு வாடகைக்கு கட்ட மாட்டேங்க அழுகுறாங்க. சேரு வாடகை உங்களுக்கு போடுறது சேர்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. சேரு வாடகை 600 சேர்னா 600 நீங்க 900 வாடகை கொடுக்கணும். அதே அந்த அளவுக்காக சொல்லணும் இல்ல, நீங்க தலையில உட்காரக்கூடாது, உங்க வசதிக்கு தானே கேட்கறாங்க. அப்ப அந்த வெள்ளை நிற ஐரோப்பியர் தான் பாருங்க, அவன் பிந்தின சப்புல இருப்பான். நீக்குறதுக்கான ஆப்பிரிக்காக்காரன் அவன் வந்து முதல் சப்புல நிற்பான். சஜிதா செய்வாங்க, சஜிதா சஜிதா செய்யும் போது அந்த ஆப்பிரிக்கா காரனுடைய காலு ஐரோப்பியக்காரனுடைய தலைகள் உரசும். இப்படி எல்லாம் விசாலம்லாம் கிடையாது. அங்க அங்க 20 லட்சம் மக்கள் குடும்பம் நெரிக்கணும். நீங்க பள்ளியில போய் இடவெளி விட்டு இவ்வளவு இடம் தரமாட்டாங்க, இவ்வளவு இடத்துல சப்பு கிடையாது, அங்க இவ்வளவு இடம் விட்டா இடம் பத்தாது. அப்ப 20 லட்சம் பேர் வரும்போது இதுல காவாசி குறைக்கணும். நீங்க இந்த பள்ளியில சப்பு விட்டுருக்கீங்க, இதுல முக்காவாசி தான் சப்பு. அப்படிங்கும் போது சஜிதாவுக்கு போன உரசத்தான் செய்யும். இந்த இடத்துல நம்ம இடம் தேவை இருக்கனால பெரிய இடமா விட்டுட்டோம். அந்த 20 லட்சம் பேர் எப்படி விட முடியாது, நல்லா நெருக்கி வச்சிருப்பான். இவன் சஜிதா செஞ்சான்னு சொன்னா இவன் நெத்திய கொண்டு தலையில வைப்பான், அவனும் வைப்பான், அவன் காலி இவன் தலை உரசும். வேற ஆப்பிரிக்காக்காரன் காலு ஐரோப்பாக்காரன் தலையில உரசது கையிலையும் கொடுக்க மாட்டான். அப்படி இருந்தவன் தனி பள்ளிக்கூடம் தனி மருத்துவமனை, இப்படி இருந்தவன் எங்க ஒண்ணு நிப்பாட்டு இஸ்லாம் ஒட்டுக்கு இத உலகளாவிய அளவுல ஒரு ஊருக்குள்ள இருந்தா பத்தாது, ஒரு ஊருக்குள்ள உரசிட்டு இருந்தா பத்தாது. எந்த நாட்டில இருந்தா வா, தமிழன் வா, மலையாளி வா, சிங்களத்தான் வா, எல்லாம் வா, உங்களுக்கு நல்ல ஒண்ணா நல்லது. ஒரு நாளைக்கு நீ ஒரு வேலைக்கு நீ முந்தி இல்ல, ஒரு அவன் முந்தினு கேட்டு இப்படி இல்ல, அவன் கால உந்தள்ளப்பட்டு உங்கால உந்தள்ளப்பட்டு எல்லாம் ஒண்ணு, எவனு சம எவனு கூட கிடையாது. இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்துல பார்க்க இயலுமா? என்னென்னமோ 50 வருஷம் ஆச்சு, எத்தனை சட்டம் இந்தியாவுல வன்கொடுமை தடுப்பு சட்டம், எதுக்கு தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக வேண்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் 50 வருஷம் ஆச்சு. இந்த சட்டத்தை போட்டு என்ன என்ன நடந்துருச்சு, இன்னும் ரெட்ட கோல என்ன நடந்துருச்சு, இன்னமும் சிரட்டை வெட்டி கொடுக்குறான், ஒருத்தனுக்கு கிளாஸ்ல கொடுக்குறான், ஒருத்தனுக்கு தேங்காய் சிரட்டை கொட்டாங்க வச்சுப்பாங்களே அதுல கொடுக்குறான், ஒருத்தனுக்கு என்னது டீக்கடையில கிராமங்கள்ல இந்தியாவில் தமிழகத்தில் 20ஆம் நூற்றாண்டுல 20ஆம் நூற்றாண்டுல எங்கேயோ போயிட்டோம், எலக்ட்ரானிக் எந்திரத்தில் ஓட்டு போடுறான். அவ்வளவுக்கு முன்னேறின ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒருத்தனுக்கு கிளாஸ்ல எட்டி ஒருத்தனுக்கு சிரட்டையில எட்டி, அவன் கிளாஸ் பிடிச்சி வச்சுட்டு போயிருவான், சிரட்டையில பிடிச்சா கழுவி வச்சுட்டு போகணும். அப்படி சிரட்டையில பிடிச்சி ஊத்துவான், அவன் கிளாஸ்ல அவனே ஊத்து கையில தருவான், சிரட்டைக்காரன் சிரட்டை ஏந்தணும், அவர் ஊத்துவாரு, அதை வாங்கி பிடிக்கணும். காசு ரெண்டு பேரும் காசு தான் கொடுவான், ரெண்டு பேரும் ஓசிட்டு இல்ல, ரெண்டு பேரும் காசு தான் கொடுக்குறான்.
அப்ப என்னடா நீங்க ஒழிக்க முடியுது உங்களுக்கு? 50 வருஷம் முடியல, 23 வருஷம் ஒழிச்சு காட்டினார ஒருத்தர். சரியா உங்களுக்கு தெரியல, 50 வருஷம் உனக்கு முடியலையா? 2000 வருஷம் உனக்கு முடியல. இதுக்கு வெள்ளக்காரன் முயற்சி பண்ணி பார்த்தான். 50 வருஷம் சுதந்திர இந்தியா, 50 வருஷம் வெள்ளக்காரன் ஒழிக்கிறத பாடுபட்ட அவன் 200 வருஷம் முடியல. அப்ப 250 வருஷமா முயற்சி பண்ணி பாக்குறீங்கள? 23 வருஷம் ஒழிச்சு காட்டினார்ல, இன்னைக்கு ஒழிச்சு காட்டிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இங்க வாங்க ஒழிச்சு காட்டுறோம். அப்ப கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை தத்துவம் கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த எல்லா ஒளிய நிமிஷம் மொழி வரி, இனவரி, குலவெறி, எல்லாம் பிரதேச வரி, நாட்டு வரி, எல்லாம் ஒழிஞ்சி மனிதனே தலை நோக்கணும்னு சொன்னான். எல்லா மனுஷனும் சமந்து வரணும்னு சொன்னா அது இஸ்லாத்தை தவிர உலகத்துல எந்த மார்க்கத்தினாலே முடியாது, எந்த சித்தாந்தத்தினாலே முடியாது. எவனாலே நீ வேண்டா இதை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். உலகத்துல இருந்தா குறிச்சு வச்சுக்கிறது. இன்னொரு 5000 வருஷம் ஆனாலும் சரி உங்களால தீண்டாம ஒழியாது, ஒழிய முடியாது. 5000 வருஷம் ஆனாலும் சரி, இன்னும் வகை வகையான நீங்க சட்டங்களை தீர்த்தினாலும் சரி நடக்கவே நடக்காது. ஒரே ஒரு தீர்மானம் தான், லாயிலாக இல்ல. கருணாநிதி சொன்ன மாதிரி, கலைஞர் சொன்ன மாதிரி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அது ஒண்ணுதான் தீர்வு. தீர்வு என்ன? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ங்கிறத நெசமா சொல்லணும், உள்ளத்திலும் சொல்லணும். சும்மா தத்துவம் ஃபார்மாலிட்டியா இல்லாம ஒரே குலம் தான் எல்லாரும் ஆடமுடைய மக்கள், அதை சொல்லணும். அப்படி சொல்லிட்டா தீண்டாம ஒழியும், மக்கள் சமத்துவமா சகோதரத்துவமா வாழ்வாங்க. அதனால நீ கூட்டம் முகமது அலி யாரு தெரியல? முகமது அலி கீழே அவர் யாரு? அவர் ஒரு நீக்கிறோம். அவனுக்கு கிடைச்ச புகழ் மாதிரி எவனுக்கும் கிடைக்கல. உலக குத்துச்சண்டை அமெரிக்காக்காரன், குத்துச்சண்டையில ஜெயிக்கிறான், தொடர்ந்து சாம்பியனாவே ஆயிட்டு இருக்கிறான். எவனும் வெல்ல முடியல, வெல்ல முடியாத ஒரு மலை மனுஷன் மலையா இருக்கிறான். அந்த அவ்வளவு புகழ் வந்தும் கூட அவன் ஒரு நிக்கிறோங்கிறனால மதிக்க மாட்டேன்டாங்க அமெரிக்க அரசாங்கம். கருப்பன் நிறம் கருப்பு கேசிஎஸ் கீழே அவன் ஒரு கருப்பன் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவனுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. அவன் பார்த்தான் இவ்வளவு மேல போன பிறகு மதிக்க மாட்டேங்கிறாங்க. உலகமே தெரிஞ்ச ஒரு ஆளான ஆயிட்ட கேசிஎஸ் கீழே எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு பிறகு கூட நம்மளுக்கு மரியாதை இல்லை, நம்மளை வந்து உட்கார வைக்க மாட்டேங்கிறான். நம்ம ஒரு சபைக்கு போனா நம்மளை கலரை வச்சு ஒதுக்கி வச்சிடறான். லாயில் அவங்கெல்லாம் அடிச்சாங்க. அவன் என்ன பண்ணா? ஒரே வழிதான் இருக்குது. மரியாதை வேணும்னு சொன்னா மானத்தோட வாழணும்னா ஒரே வழிதான் இருக்குன்னு உலக சாம்பியனா இருக்கும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான். உலக சாம்பியனாக பட்டம் பெற்ற பிறகு கையை உயர்த்தி சொல்றான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்புறம் என்ன? போன ஒலிம்பிக்கு அவனை கூப்பிட்டு ஏத்த சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்த கௌரவத்தை பாத்தீங்களா? ஒலிம்பிக் போட்டியில ஜோதி ஏத்துறதுக்கு யாரு முதலில் கூப்பிடுப்பா? ஏன் இருக்கிறவன்லாம் வேற கிளையில அங்கிட்டு போயிடக்கூடாது, இருக்கிற மற்ற கிளையில அங்கிட்டு போயிடக்கூடாது, கௌரவப்படுத்தி விட்டுருவோம் பேசாம. அப்படின்னு சொல்லி அந்த முகமது அலிக்கு எப்படிப்பட்ட கௌரவம் கிடைக்குது பாத்தீங்களா? இது அன்னைக்கு கிடைக்கலையே, உலக சாம்பியனா இருக்கும்போது கிடைக்கல. உலக சாம்பியனா இல்ல, இன்னைக்கு ரிட்டையர் ஆகி போயிட்டாரு அவரு, இப்ப கிடைக்குது. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். என்னத்துதானே மேல எவ்வளவு உச்சஸ்தாய்க்கு போனாலும் சரி, அந்த மனித சமத்துவம் வரவே ஜெகஜீவன் ராம் ஒன்று பார்த்தாதா? ஜெகஜீவன் ராமுக்கு மேல ஒரு உதாரணம் வேணுமா? இந்தியாவில் ரொம்ப காலம் மத்திய மந்திரியா இருந்தவர்ல ஒரு ஆள் ஜெகஜீவன் ராம். ரொம்ப காலம் சுதந்திர இந்தியாவில் நேரு காலத்திலிருந்து ஆரம்பிச்சு இந்திரா காந்தி வரைக்கும் இருந்து மொராஜி தேசா எடுத்துக்கிட்டு எமர்ஜென்சி எடுத்துக்கிட்டு அந்த கவர்மெண்ட்லயும் அவர் இருந்து எல்லாத்திலையும் மந்திரியா இருந்த தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரு ரொம்ப காலம் அவர் 30 வருஷத்துக்கு மேல இருந்திருப்பார் நினைக்கிறேன். அமைச்சரா, மத்தியில் அமைச்சரா இருந்தவர், காங்கிரஸ் முக்கியமான தலைவரா இருந்தார். அந்த ஆள் போய் ஒரு கடவுள் சிலையெல்லாம் ஒண்ணு திறந்து வச்சிருல, காந்தி சிலையை திறந்து வச்சார் ஒரு இடத்துல. காந்தி அதாவது கடவுள் சிலையை திறந்து வச்சா கூட சீட்டுன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் அவங்க தத்துவத்துக்கு ஒத்துக்கணும்னு வச்சுக்கிறான். காந்தி ஒரு மனுஷன், அவரை மாதிரியான ஒரு மனுஷன். அவரே பார்த்திருக்கிறார் காந்திய, நம்ம தான் பார்க்கல. இதவரை ஜெகஜீவன் ராமுக்கு யாரு காந்தி? சும்மா பார்த்து பிறந்த மாதிரி பழகிக்கிட்டா இருக்கிறான். அந்த காந்தியோட காந்தி கொல்லப்படாம இருந்தா ரெண்டு பேரும் யாரு கூட சம வயசுல வந்திருப்பாங்க. அப்படியான ஒரு ஆள் தான், சின்ன வித்தியாசமா இருந்திருக்கும். அந்த காந்தி சிலையை திறந்து வச்சதுக்காக வேண்டி திறந்து வச்சு மத்திய மந்திரியா இருக்க, ராணுவ மந்திரி. அப்ப அவர் திறந்து வைக்கும் போது என்ன மந்திரி? ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இடத்துல அவர் இருக்காரு, திறந்து வச்சுட்டு வெளியே வர்றாரு. சீட்டாய் குச்சிருந்தானோ ஒரு பார்ப்பன பனியா சமுதாயத்தின் சிலையை வந்து இன்னும் தாழ்த்தப்பட்டு வந்திருக்கிறது, சிலை தீட்டாயிருச்சு சொல்லி அதை தீட்டு கழிக்கிறதுக்கு சில சடங்கு இருக்க அதை செஞ்சாங்க. மந்திரியா இருக்கும் போதுங்க என்ன நீ மேல போனாலும் சரி, எவ்வளவுக்கு மேல நீ போனாலும் சரி ஒழிக்கவே முடியாது. ஒழிக்கிறதுக்கு ஒரே மருந்து இஸ்லாம்ங்கிற அந்த ஒரு மருந்து தான் இருக்கு. அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை நெறி இஸ்லாமிய நெறி. இந்த வகையில இஸ்லாம் தனிச்சு வழங்குது.
எத்தனை எத்தனை வகைகள்லாம் மற்ற மார்க்கங்கள்ல தனிச்சு விளங்குற மாதிரி அந்த வகையிலையும் இஸ்லாம் வந்து தனிச்சிறப்போட விளங்குறது. இதை நம்ம யாவத்துல வைத்துக் கொள்ளணும்.